अरे जंप ओए ओए से தமிழ गए पुलिस स्टेशन है ना पुलिस स्टेशन है அங்க இருக்கும் காவல் நிலையம் தான் இருக்கு போலீஸ் தெளிவா அப்படியே ரெட்டா டோர் இருக்கு இருந்திருப்பங்களோ டேய் ஆமாடா போர்டு வச்சிருக்கங்கடா நான் சொன்னும்ல இருப்பு இருக்கு தமிழ்நாடு காவல் துறை எல்லாம் போட்டுருக்கு போலீஸ் இதுவே இருக்குடா இந்த லைட் எல்லாம் இருக்கு நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைப் டு ஜஸ்ட் டாக் எழுதிட்டு போயிருக்கலாம் தானே இது நல்லா இருக்குடா பாரு கட்ட ஒன்று எடுங்க குளத்தில் என்ட லைட் இருக்குது கேம்ப் போடலாம் இங்கே ஆ சுபாஷ் அண்ணா டென்ட் எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் தானே கட்ட ஒன்று எடுங்க சரியா என்ட லைட் இருக்குது எரிச்சிட்டு எரிச்சிட்டு இடின்றா சப்ஸ்கிரைப் மாட்டினா தெரியும் எரிச்சிட்டு அப்புறம் ஒரு பேதி ஆயிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துல ஆமா தானே கரெக்டா ஸ்லோப் இருக்கு அந்த கல்லுல டங்குனு மண்டை அடிச்சுட்டு சிறுக்குன்னு இங்க இறங்குறது தாண்டா இப்போ அவ்வளவுதான் காலே நமக்கு வரும்போது வந்துட்டோம் போய் போய் பார்த்தனா சும்மா அங்கங்க நம்ம பார்த்தல அங்க பாருங்க பாத் டப் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் அதான் சொல்றேன் மொத்தம் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நம்மளுக்கு புரியும் ஆமா தானே இப்ப பார்த்தா ஏதோ என்னடா இது பால் அடைஞ்சு போய் கிடக்குது அந்த மாதிரிதான் இருக்கு சொல்தான் எப்ப வந்தோம் நம்ம டைம் என்ன இப்போ 10 10 மணி ஆயிடுச்சு ஏற ஆரம்பிச்சது நம்ம இப்போ ஒரு 8க்கு 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் சும்மா ரவுண்ட் அடிச்சோம் அவ்வளவுதான் இறங்கி போலாம் இப்போ அப்படியே மெதுவா இறங்க வேண்டியதுதான் இறங்கிட்டு டேமுக்கு போகலாம் கிருஷ்ணகிரி டேம் போய் பார்த்துட்டு சாப்பிட்டு அடுத்து அங்கே தான் போகிறோம் நம்ம இப்போ அங்கே தெரு தண்ணிக்கிட்ட போய் மீன் சாப்பிட அந்த அதில் வர்ற மீன் தாண்டா சாப்பிட்றோம் நம்ம மசாலா போட்டு சிக்கன் இது என்னது சில்லி ஃபிஷ்ஷா பெப்பர் ஃபிஷ்ஷா டேஸ்டாக இருக்கு இன்னும் மசாலா போடுங்க ஒருத்தோட மசாலா டாலோ பாய் இது மாதிரி ஸோ இறங்க ஆரம்பிக்கிறோம் அவ்வளோதான் சையத் பாஷா மலை சையத் பாஷா மலை டூர் கம்ஸ் டு அன் எண்ட் அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களா இன்னும் எடுப்போம் நாங்கள் அப்படியே கீழே போகிறதையும் வீடியோ எடுப்போம் கண்டென்ட் ஆக்குவோம் எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்குவோம் நாங்கள் நினைக்கிறேன் இப்படி போய் அப்படி இறங்கணும்னு நினைக்கிறேன் ஈ அந்த ஹவுஸ்ன்னு எதாவது காமிச்சாங்களேடா ஒரு இதுதான் ஹவுஸோ ஹவுஸுக்கு வழி வேறடா சரி அப்போ கீழே போய் பார்ப்போம் ஹவுஸ் எங்களுக்குதுன்னு யார் ஹவுஸ்ன்னு பார்த்துடலாமா வந்த வழி எல்லாம் விட்டுட்டு செலக்ட் பண்ணிக்கிதுங்க வழி பார்த்தீங்களா தண்ணி அடிச்சுன்னு போயினுக்கிற வழியில் அடிச்சுன்னு போயின்னு இருக்கோம் இயற்கையிலே போய் சேர்ந்துருவோம்டா நம்ம பார்த்தா தெரியும் தண்ணி போயினுக்குது எங்கடா போறீங்க கீழ என்ன ஆக்குதுன்னு கூட தெரியலடா தொலைஞ்சிட்டோமா
யார் இந்த வழிக்கு வர சொன்னது? நீயா அவனா? ரெண்டு பேரும் தான். இப்ப பாத்தீங்கன்னா வந்த வழியை விட்டுட்டு இப்ப தேவையில்லாத வழியில வந்து இவனுங்க பேச்ச கேட்டுன்னு வழி இருக்கிற மாதிரி தெரியலடா. உச்சா போறதுக்கு போற மாதிரி தெரியுது. உச்சா போறதுக்கு போயிட்டு வரலாம். வாங்க வாங்க, இதான் அந்த ஹவுஸ் வழி. தேவையில்லாத வேலைடா அடி சோமேஷ் நீ பண்றது. வந்த வழி ஈஸியா இருந்துச்சு. இது ரொம்பவே பாத்தீங்கன்னா இப்ப நந்தீஷ் உழுவான்னு நினைக்கிறேன். உஷாராயிட்டான், உள்ள மாதிரி இருக்கு. அதே உள்ள இந்த சின்ன பசங்க எல்லாம் இல்ல, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாத்திருக்கியா டிவி ப்ரோக்ராம்ல எல்லாம்? சரி அழாதீங்க அழாதீங்க, பரவாயில்ல அழாதீங்க. அந்த மாதிரி பண்ணி பண்ணி அள வைப்பாங்க. நீங்க ஃபீல் பண்றீங்களா? பரவாயில்லைங்க அழாதீங்க, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்லி கம்முனுக்கிறவங்களை கூட ஃபீல் பண்ண வச்சிருவானுங்க. அந்த மாதிரி போதா யாரும் தொடாத பாதையில நம்ம போயின்னு திடீர்னு போய் ஒரு இடத்துல முட்டு சந்த மாதிரி நின்று போகுதுடா. நான் வந்த வழியாதான் இப்படி வந்திருக்கோம். நீ இவன் சொல்ல வந்து நளினே வந்திருக்கலாம் அப்படியே ஜடிக்கிட்டு. கீழே என்ன ஏய் மூஞ்சில எல்லாம் அடிக்குதுடா அடி. நீ நல்லா மண்டே கவர் பண்றது கெட்டுனன்ட்ட. இங்க இப்ப திடீர்னு சோமேஷ் பெரிய பாம்பு வருதாமா. நல்லா தப்பமா மலைப்பாம்பு ஒண்ணு வருதாமா. தேம்பார் ஓட்டம் பாம்பு வர்றது அங்க. ஆமா கொஞ்சம் காடு மாதிரி தானே இருக்கு. ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டோம். சுபாஷே உள்ளுடா, ரீல்ஸ் எடுத்துடலாம் விடு. சுபாஷே சுபாஷே அப்படில நிஜமா சுபாஷ் ஆயிரும் இனிமேல் குகைகள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இப்ப நம்ம இவனும் கவுந்துட்டான்னா கவர்ல மாட்டான். ஓய் இதுக்குள்ள போலாமா? சோ தம்ப்நெயில் எடுக்கும் வேட்டையில் நிஜமாவே இங்க மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இருக்குதுடா. அப்படியே சுபாஷ் விழுந்துட்டான்னா நாங்கெல்லாம் காப்பாத்துவோம் இறங்கி. இப்ப போகணுமா அங்க? பாறை கவுந்துச்சுன்னா நசிங்க சார் அவ்வளவுதான் நஞ்சிருவோம். மஞ்சுபேல் பாய்ஸ் நசிங்கி போன பாய்ஸ் நஞ்சுபேல் பாய்ஸ். ஓட்ட கிடிக்குகள் விழுந்துருச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுண்ணா. இங்கிருந்து வியூ பாருறா சும்மா எப்படி இருக்கு பாரு. இது கூட நல்லா இருக்க வியூ பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சத்தம்லாம் கேட்குது. அப்படியே போதுற அங்கே உள்ளலாம் உள்ள உள்ள கீழே தண்ணி போயிட்டு இருக்கு. எவ்வளோ வெயிட் இருக்கும் இப்போ நம்ம மேலே? நீங்க எல்லாம் பாருறா ஆதி காலத்து சிற்பங்கள் சீரியஸா பாரு. கோழி ஓ ஆமாண்டா நம்ம ஒரு ஹிஸ்டரி கண்டுபிடிச்சிட்டோமா வந்து. இங்க பாரு உனக்கு மேலேயே பாரு யாரா இருக்கிறாங்க. ஒரு ஆளு ஒரு பொண்ணு ஆடு மாடெல்லாம் இருக்கு. கிளியராவும் இருக்கு ஜாலியா படுத்துட்டு வரைஞ்சிருப்பாங்க போல இருக்குல்ல. ஆமா
நல்லா இருக்குடா இங்க வியூ. போன் தட்டுறதுங்க தலைவா. பின்னாடி இருக்கா மஞ்சுமேல் பாய்ஸ். மஞ்சுமேல் போன் தான் நல்ல வேலை எனக்கு பாக்கெட் ஜிப் இருக்கு அதனால போன். அங்கேயும் தண்ணி போயினுக்கு இது பாடுறாங்க. சொல்ல இப்போ என்ன பிளானு கீழே இறங்கி கழட்டுங்க திருப்பி போடலாம். இப்படி எல்லாத்தையும் கண்டென்ட் பண்ணுறா எல்லாத்தையும் இது கழுத்துறது எப்படி இப்படி கழுத்தணும். இது கழுத்திட்டு ஃபோன் வைக்கிறதா. ஃபோன் வைக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அமேசானில் உங்களுக்கு இது வந்து ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கும். இது எப்படா இப்படி இப்படி பண்ணிங்கன்னா ஃபோன் வைக்கலாம். டூ இன் ஒன் பர்பஸ்க்காக வாங்கினேன் நான் இது. நல்லாயிருக்கா இப்போ ஃபோன் வச்சு நாங்கள் தம்ப்நெயில் எடுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது. இது தான் எங்களோட லொக்கேஷன் என்னது சொல்லுவாங்களே படத்துக்கெல்லாம் லொக்கேஷன் கைடு. லொக்கேஷன் கைடு இல்லையா லொக்கேஷன் பார்க்குறாள். ஆ அது அது மாதிரி தம்ப்நெயிலுக்காக லொக்கேஷன் தேடி தேடி பார்க்குறாரு இவர் நந்தீஷ். இவர் தான் நம்மளோட கூகுள் மேப்ஸ். ஆமாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சொந்த சேனலுக்கு நானே கஷ்டப்படாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நந்தீஷ் தேடி தேடி நம்மளுக்கு சூப்பரா இருக்கு. குழு குழுன்னு இருக்கு ஆக்சுவலி இங்க சில்லுனுக்கு தான் ஏசியே போட தேவையில்ல. ஆறு இமான நிஜமாவே அந்த கேம்சூரி அந்த அண்ணா மாதிரி ஃபேஸ் மாதிரி இருக்கும் பாரு. என்ன யாரது இந்த விஜய் சித்து vlogs பாருங்க. ரமேஷ் கொஞ்சம் முன்னாடி வா. அம்மா நான் அப்படி இருக்க டெட் பாடி மாதிரி அதான் தம்ப்நெயிலாம். தனியா ஒரு நந்து vlogs-க்காக எடுத்துன்னு இருக்காரு அவர் தனியா. இது அதனால வாகலாம் பண்றதுல சும்மா மெமரிஸ் மெமரிஸ் கலெக்டிங். நீ மெமரி ஆயிட்டு கம்முன்னு நந்தீஷ் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணது அங்கதான். அதோட நந்தீஷ் நின்னுக்கிறானு அங்கதான் ஆரம்பிச்சோம். ஹவுஸ் பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாமேனு சொன்னமே. ஸோ அப்படி போய் இப்படி வந்துட்டோம் தானே. போகும்போது அப்படி போனோமா அந்த சோமேஷ் நிற்கிறானே இப்படி. ஆ இப்படி போனோம் செக் போஸ்ட் அதோ ஹவுஸுக்கு போகலாமான்னு சொன்னோம்ல. இப்படி போய் அப்படி வந்துட்டோம். படிக்கலாம் ஏ அப்போ என்ன மர்மமாக இருக்குமா அதாவது நம்ம படிக்கல தானே இப்போ எழுதியிருப்பாங்களா இல்லையா ரொம்ப இருக்கு. நடந்தது என்ன சோமேஷ் தெரியலையே கவனிக்கவே இல்லை. அந்த தர்கான்றது அங்க போனோம் நம்ம அந்த தண்ணி கிட்ட போனுமா சாப்பிடறதுக்கு அந்த பக்கம் போனோம். இதே ரோடு தான் இதே ரோட்ல போனோம். அப்படி போனோம் மலைக்கு வந்துட்டு வந்துட்டு போய் மீன் சாப்பிடலாம். இப்போ மீன் தானே. ஆமாம் சுட சுட இந்த ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட்டு ஃப்ரீ பண்ணிடுற எல்லாருக்கும். அது தடுப்பு சவர்லாம் பாரு இப்படி ஆகிட்டுக்குது இப்போ எல்லாம் டேமேஜ் ஆகி. 1920 நல்லா இருக்குது தானே அப்படி சொன்னாங்க. கண்டென்ட்டுக்காக தன் உயிரை பணைய வைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.
சோமேஷ், நீங்க மூஞ்சி கழுவுன தண்ணியில உப்பு இருக்கா? மூஞ்சி கழுவுற தண்ணியில உப்பா? நந்தீஷ், நந்தீஷோட உப்பு இருக்கு அதுல. அது போயிட்டு இருக்கோம்டா, கீழே போயிட்டு இருக்கோம். அது தொப்பன், தொப்பன் பேர் ஞாபகம் இருக்கா? சுகம் மெடிக்கல்ஸ் இன்னும் இருக்குடா. பல வருஷம் நாங்க இருந்த ஒரு தெரு இது, ஹாஸ்டல் எல்லாம் ஸ்கூல் படிச்ச தெரு. மோட்டூர், மோட்டூர் தானே பேரு? அதான். ஆமா, எப்படி ஆயிட்டு பாரு, எதுவும் டெவலப்மெண்ட் ஆகல அப்படியே இருக்குது. எப்படி ஆகும்? நம்ம தான் போயிட்டோம். அதான், நாங்க இங்க இருந்திருந்தா ஏதாவது டெவலப்மெண்ட் நடந்திருக்கோம். நம்மளும் போயிட்டோம். நம்ம எல்லாருனால ஸ்லோ பண்ணு. சிவசங்கரிக்கு குதிரடம். ஸோ லைவ்ல பார்த்துருப்பீங்களா சிவசங்கரி? அது சிவசங்கரி வீடு பார்க்கலாம். இரு, இப்படி இந்த ஆணும் அப்போ இந்த சந்தில் தான் இருக்கு சிவசங்கரி. பாக்குறியா? வீடியோ பார்த்தானா தெரியும். இருப்பா, என்ன தூ என்ன சீரியல் பார்த்துன்னு இருக்கோம். என்ன இருந்தீங்கன்னா நலந்தா, ஓ நலந்தா. ஆளுக்கு ஒரு இலை வச்சு கொடுப்பியா? வீட்டுக்கு வாங்கினு இருந்தமாமா. அப்ப நானும் கேட்டுக்கிறேன்டா, கேட்டாலும் கேட்பாங்க. என் தங்கச்சி எப்படி வீடியோ எல்லாம் காட்டுனோம், என்னது இது, மீன் மாதிரி இருக்கு. எங்கள் வீட்டில் இன்னொரு இலை வச்சிருவோம். நந்தீஷ் வீட்டுக்கு அவன் போயிடுவான். நம்ம இவரு தலைவர் ட்ராப் பண்ணிட்டு எங்க வீட்டுல விட்டுரு.